மேஷராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்பது உறவு முறைகள். இந்த உறவு முறைகளுக்குள்ள சில பிரச்சனைகள் ஏற்படலாம். குறிப்பாக கணவன் மனைவி இருக்கலாம், இல்லை காதலன் காதலியாக இருக்கலாம். இந்த மாதிரியாக ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு உறவு முறைகளில் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னராக கூட இருக்கலாம். அதனால் இந்த சமாச்சாரங்களில் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இது இப்படித்தான் அப்படின்னு எடுத்துக்கிறது, அதாவது ஆங்கிலத்தில் டேக்கன் ஃபார் கிராண்டட்மா, அது மாதிரியான எடுத்துக்கொண்டு எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. உங்களுடைய ஒரு அளவு வைத்துக்கொண்டு அந்த அளவுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கணுமே தவிர அந்த நிலையை தாண்டும் பொழுது பிரச்சனைகள் ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவு அனுகூலமான சூழல் நிலவும். வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாகத்தான் அமையும். பரணி நட்சத்திரக்காரர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையில்லாத சில பிரச்சனைகள், உறவுகளுக்குள் ஒரு போராட்டம், இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது. கிருத்திக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான பலன்கள் உண்டு. எதிலுமே வெட்டொன்று துண்டு ரெண்டு என்று பேசக்கூடிய நீங்கள் உங்களுடைய வெளிப்படையான அணுகுமுறை எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு உங்களை பற்றி ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்தும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நல்ல விஷயங்கள் விவாதிக்கப்படும். குறிப்பாக நீங்கள் ஏதாவது வேலை இல்லாமல் இருக்கும் பொழுது உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் பெற்றுத்தருவது, நீண்ட நாட்களாக திருமணம் இல்லாமல் இருக்கும் பொழுது திருமணத்தை சம்பந்தத்திற்கான ஒரு முயற்சிகள் எடுப்பது, உங்களுக்கு ஆதரவாக சில பேர் செயல்பட்டு உங்களுடைய நன்மையில் அக்கறை காட்டி உங்களுக்காக சில நன்மைகளை பெற்றுத்தருவார்கள், அது போன்ற ஒரு தினமாக அமைந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது கிருத்திக நட்சத்திரக்காரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை எதிர்பார்க்கலாம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இருப்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அனுகூலமான நல்ல பலன்களே ஏற்படும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும். நீண்ட நாட்களாக நீங்கள் அதாவது ஒரு கடன் அது மாதிரி ஏதாவது ஒன்று திரும்பி தரணும்னு நினைக்கும் பொழுது அதை திருப்பி செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இல்லை சில நேரங்களில் கடனுக்காக நீங்கள் கடன் வாங்க வேண்டும் சில முக்கிய அலுவல்களுக்காக நினைக்கும் பொழுது அது வந்து சேரும். நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயமாக சாதகமாக பலன்களை ஏற்படுத்தும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அனுகூலமான தினமாக அமையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள், சில மனக்குழப்பங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தன லாபம் ஏற்படும், சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினமாக அமையும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில புதிய திட்டங்கள், புதிய அணுகுமுறைகள் போன்றவைகள் ஏற்படக்கூடிய ஒரு தினமாக இருக்குது. இந்த திரைப்படத்துறை இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு புதுசாக அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, இந்த மாதிரியான சில அனுகூலமான நல்ல பலன்களை தரக்கூடிய, உற்சாகத்தை தரக்கூடிய தினமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படும். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும்
கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டும். இந்த ஒரு வசனம் சொல்லுவாங்க, இதில் இதான் உள்கூத்தா அப்படின்னு கேட்பான். அந்த மாதிரி ஏதாவது உள்கூத்து இருக்கலாம், பார்த்து செயல்படணும். அடுத்து ஆயில்யம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய அற்புதமான தினமாக இது அமையும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். சில நேரங்களில் சில முக்கியமான விஷயங்களை மருத்துவருடைய உதவியை நாடலாம். சிறு பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டி வரக்கூடிய சூழல்கள் ஏற்படும். தாயாருடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டி வரலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது மக நட்சத்திரம், மக நட்சத்திரங்களுக்கு ரொம்ப அனுகூலமான பலன்கள், சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய தினமாக அமையும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். குறிப்பாக உறவு முறைகள், காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அணுகுமுறையால் நல்ல வெற்றி வாய்ப்புகளை பெறுவீர்கள். அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள்டேந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். அனுகூலமான ஒரு தினமாக இது அமையும். நமக்கு சில விஷயங்களை முடிக்கவே முடியாது, இது ரொம்ப பிரச்சனை அப்படின்னு நினைக்கிற இடத்துல கூட வெற்றி வாய்ப்புகள் வந்து சேரும். தன லாபம் உண்டு. சில நேரங்களில் அந்த வீடு கட்ட வேண்டும், இல்லை புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குகிறேன், இந்த மாதிரிலாம் நீங்கள் முயற்சிகள் எடுக்கும் பொழுது நல்ல அனுகூலமாக அது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல அனுகூலமான நல்ல பலன்களை ஏற்படுறது. ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று மனக்குழப்பங்கள் ஏற்படும். விஷயம் தெரிந்தவர்களுடைய உதவியை நாடுவது நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும், நல்ல லாபங்கள் ஏற்படும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு இனிமையான சூழல் ஏற்படும். தன விருத்தி சிறப்பாக அமையும். உங்களுடைய ஒரு தனிப்பட்ட திறமை இந்த உலகுக்கு தெரிய வரும். பாராட்டையும் புகழையும் பெறக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்கள், அனுகூலமான பலன்கள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு மனக்குழப்பங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு, கவனமாக செயல்பட வேண்டும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு தினம், நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புத தினமாக அமைகிறது. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில அத்தியாவசிய செலவுகள் சொல்லலாம், ஆனால் அது எதிர்பாராமல் அமையக்கூடிய செலவாகவும் இருக்கலாம். பண நஷ்டம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை காண்பிக்கிறது. அதனால் நஷ்டத்தை குறைத்து கொள்ளக்கூடிய அளவில் நீங்கள் செயல்படணும். அதை முழுவதுமாக நீக்குவது கஷ்டம். அதே போல் சில நேரங்களில் உபயோகம் இல்லாத சில அலுவல்கள், நேரத்தை வீணடிப்பது போன்ற விஷயங்கள் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும்போது விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய தினம். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் பிரச்சனைகள் நிறைந்த தினம், சற்று நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட வேண்டும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய தினமாக இது அமையும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத விதமாக நண்பர்களால் சில நல்ல உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். வேலையில் சில நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். வெளியிடங்களில் வேலைக்காக நீங்கள் முயற்சி செய்யும்பொழுது அதற்கான ஒரு பேச்சுவார்த்தை, இன்டர்வியூன்னு சொல்லலாம், அதெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும்.
மனசு கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும், இருந்தாலும் சாதனைகளும் உண்டு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்க்கும்போது மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல அனுகூலமான பலன்களை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை நிறைந்த தினமாக இருக்கும், தடைகள் ஏற்படும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான தினமாகவும் வெற்றிகளை பெற்றுத்தரக்கூடிய தினமாகவும் அமைகிறது. அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களுக்கு உறுதியான லாபத்தை தரக்கூடிய தினமாக இது அமையும். பல நாட்களாக நீங்கள் உழைத்த உழைப்பிற்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிட்டியது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சில நன்மைகள் ஏற்படுத்தி தரக்கூடிய தினமாக அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுகிறது, வெற்றிகள் ஏற்படுகிறது. திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில பின்னடைவுகள் ஏற்படும், தடைகள் ஏற்படலாம். உறுதியான மனதோடு நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான தினமாகத்தான் அமையும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் சில ஏற்ற இறக்கங்கள் தென்படலாம். இருந்தாலும் அது அனுகூலமாக ஒரு நல்ல பலனை தரக்கூடிய வகையில் தான் அமைவதால் நீங்கள் மனசில் உணர்ச்சி வசப்படாமல் எதையுமே ஆராய்ந்து செயல்பட வேண்டியது அவசியம். அதாவது லாஜிக் சொல்லுவோம், அந்த மாதிரி லாஜிக்னால் ஒரு காரண காரியத்தை அறிந்து செயல்பாடுகளை வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். உணர்ச்சி வசப்பட்டு சில விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று மனக்குழப்பத்தை தரக்கூடிய தினமாக இது அமையலாம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தன லாபத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. அடுத்து மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல தகவல்கள் வந்து சேரும். வெளிநாடுக்கு பிரயாணப்படணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான ஒரு நல்ல சூழல்கள் உங்களுக்கு ஏற்படும். மொத்தத்தில் ஆதாயபூர்வமாகவும் வெற்றியை தேடித்தரக்கூடிய வகையிலும் சிறப்பான ஒரு தினமாக அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பின்னடைவுகள் உண்டு. சில நேரங்களில் தேவைக்கு அதிகமான ஒரு வேலை பலிவினால் பாதிக்கப்படுவீர்கள். அதனால் ரொம்ப ஒரு, அதாவது ஆங்கிலத்தில் காமன் சென்ஸ் சொல்லுவோம், அதுபோல் ஒரு காமன் சென்ஸோடு செயல்படணும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான தினமாகவும் பிரச்சனைகள் மறையக்கூடிய நல்ல தினமாகவும் இது அமையிறது.